எங்கள் வீட்டில் வெண்டிக்காய் செடி, இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிக்குது. சூப்பராக இருக்குது வெண்டிக்காய். எங்கள் வீட்டு தோட்டத்து வெண்டிக்காய் இப்போ நல்லா காய் வைக்க ஆரம்பிக்குது. சூப்பராக இருக்குது வெண்டிக்காய், அழகாக இருக்குது. இது பாருங்க வெண்டிக்காய், ஒவ்வொன்றும் வெண்டிக்காய் நல்லா காய் வைக்குது. இப்போ தான் இப்போ தான் ஒவ்வொன்றும் காய் இப்போ தான் வெண்டிக்காய் காய் வைக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது. முட்டைலாம் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. வெண்டிக்காய் எண்டக்காய் சூப்பராக இருக்குது. பாருங்க வெண்டிக்காய் காய் வைக்குது, நல்லா பூ முட்டு அழகாக இருக்குது. வெண்டிக்காய் வெண்டிக்காய் காய் வைக்குது எங்கள் செடியில். இப்போ தான் தோட்டத்தில் எங்கள் இது செடியில் நிறையா காய் வைக்குது. இதில் பாருங்கள் பூ, வெண்டைக்காய் பூ, பூ காய் காயெல்லாம் நல்லா இதாக தானுது. டீ காய் வைக்குது. இப்போ தான் நல்லா சூப்பராக இருக்குது வெண்டிக்காய் தான், அழகாக இருக்குது பார்க்கவே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே தொடச்ச செடியில் வெண்டிக்காய் காய்ச்சிருக்கிறது பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குது. வெண்டிக்காய் செடி முட்டு விடு, அப்படியே காய் நல்லா காய் வைக்குது அழகாக. வெண்டிக்காய் ஆ காய் வைக்குது எல்லா செடியிலையும். அப்படியே பூ பூத்து இப்போ காய் வைக்குது நல்லா. பாருங்கள் கொத்தமல்லி தலை எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குது. கொத்தமல்லி தலை, மிளகு தக்காளி கீரை. எங்கள் வீட்டு கொத்தமல்லி செடி அழகாக இருக்குது. பாருங்க கொத்தமல்லி செடி அழகாக இருக்குது. கொத்தமல்லி இப்போ தான் நட்டிருக்கோம், நல்லா அழகாக வருது கொத்தமல்லி செடி. எங்கள் வீட்டு தோட்டம், எங்கள் வீட்டு தோட்டத்தில் கொத்தமல்லி செடி எல்லாமே இப்போ தான் நல்லா தளைஞ்சு வருது. இது மிளகு தக்காளி செடி வந்து கொத்தமல்லி செடி இப்போ தான் நல்லா அழகாக தலையுது. பாருங்க எவ்வளோ இது தலையுதுன்னு, அப்படியே அழகாக இருக்குது. அதேமாதிரி இங்கிட்டு தனியாக போட்டிருக்கோம் கொத்தமல்லி தலை. பாருங்க தனித்தனியாக பார் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா வருது கொத்தமல்லி செடி அப்படியே வருது. இதில் கோவங்காய் செடி எல்லாமே இருக்குது எங்கிட்ட இருக்குது. இன்னும் நிறையா நான் செடிகள் நான் நடணும். இது மாதிரி நான் நிறையா எனக்கு தோட்டத்தில் சின்ன கொஞ்சம் இடம் தான் எனக்கு, இந்த இதில் நிறையா இது போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. மிளகு தக்காளி செடி, கீரை, கருவேப்பிலை கண்டு நிறையா இன்னொரு இதில் நிறையா வச்சுருக்கோம். கருவேப்பிலை, முருங்கை மரம், ஜாதிப்பூ செடி எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த இதில் வந்து கொத்தமல்லி, வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான பொருள் இங்கே கருவேப்பிலை, பெரிய மரம்லாம் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க கொத்தமல்லி தலை இப்போ தான் தளைஞ்சு வந்திருக்கு, நிறையா கொத்தமல்லி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அதை வந்து எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்டு பெருசாகணும். இது வந்து தண்டு ரொம்ப லேசாக இருக்குது. இந்த பாருங்க தண்டு லேசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை நல்லா இதாக வந்தோடனே எடுத்துருவோம் நாங்கள். வீடுக்கு சமையலுக்கு தேவையான கொத்தமல்லி தலை பாருங்க இப்போ தான் தளைஞ்சு வருது. கொத்தமல்லியாக பார் போட்டு இதுன்னு வச்சுருக்கோம். நிறையா வீட்டுக்கு தேவையான கொத்தமல்லி தலை, கோவம் செடியெல்லாம் நிறையா வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் கோவஞ்செடி நிறைய காய்ச்சிருக்கோம். ஆ அதை பிடிங்கிரு. கோவஞ்செடியெல்லாம் நிறையா வச்சுருக்கோம். கோவங்காய் இந்த பாருங்க கோங்க செடி நிறையா இருக்குது. பாருங்க காய் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. பருவட்டாங்க இந்த பாருங்க காய், பெரிய பெரிய காய். இந்த கோவங்காய் நிறையா இருக்குது எங்கள் செடியில். கோவங்காய் அப்படியே இது நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இந்த கோவங்காய் நிறையா இருக்குது. பழமும் இருக்குது பாருங்க. கோவம்பழம் சூப்பராக இருக்குது. கோவம்பழம் சூப்பராக இருக்குது. இந்தாண்ண வேறு போத நீராதே வெடுக்கெடுக்குன்னு போங்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ முத்தி பீ இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க கோவங்காயெல்லாம் சூப்பராக இருக்குது. கோவங்காய் நிறையா இருக்குது. இந்த பாருங்க கோவங்காய் நிறையா அந்த பார்த்து பார்த்து நம்ம பிடுங்கணும். இந்த இருக்கு பாருங்களேன் கோவங்காய் நிறையா இருக்குது. கோவங்காய், கோவம் மிஞ்சு நிறையா இருக்குது. ஒவ்வொரு செடிக்கு நிறையா இருக்குது. அப்படியே அழகாக பூ. இங்கே பாருங்க எத்தமங்க காயின்னு பாருங்க. பாருங்க எவ்வளோ பெரிய காய். கோவங்காய் நிறையா இருக்குது எங்கள் இதில். நாங்கள் கோவங்காய் பிடிங்கி நாங்கள் சமையல் பத்தல் குழம்பு
இது மருத்துவ குணம் உள்ளது, அல்சருக்கு நல்லா கேட்கும். அதே இது வந்து இதை வந்து நாங்கள் வத்தல் போட்டு வடகமாவும் இது நிற்கிடுவோம். இந்த கோவங்காயை வந்து வத்தல் போட்டு வடகமாவும் இது நிற்கிடுவோம். ரெண்டாவது வந்து நம்ம பூண்டு குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மருத்துவ குணம் உள்ளது. இது நிறையா எங்கள் இதில் செடியில் நாங்கள் வேலி அமைச்சு அதில் ஏற்றி விட்ருக்கோம். இந்த பாருங்கள் டைமண்ட் பல அதில் ஏற்றி அதில் விட்ருக்கோம். இப்போ காய் நிறையா வருது. இப்போ வந்து இன்றைக்கி பறிச்சுட்டு இந்த பாருங்கள் நிறையா காய் இருக்குது. கோவங்காய், கோவங்காய் ஃபுல்லாகவே கோவங்காய், இந்த வலையில் ஃபுல்லாகவே கோவங்காய் ஏற்றி விட்ருக்கோம். நல்லா இதாக இருக்குது காய்கள்லாம். இந்த இது வந்து மருத்துவ குணம் உள்ளது. இது வந்து நம்ம வாய் புண்ணு வயிற்று புண்ணு இருக்கவங்க வாய் இதை வெறும் வாயிலே மெண்டு கொப்புளிச்சா அந்த வாய் புண்ணெல்லாம் ஆறிடும். நல்லா மருத்துவ குணம் உள்ளது. இது வந்து நாங்கள் எங்கள் டைமண்ட் வலை அமைச்சு இந்த பாருங்க மாதிரி டைமண்ட் வலை அமைச்சு அதில் ஏற்றி விட்ருக்கோம். பூரா இந்த கோவங்கொடியை ஏற்றி விட்ருக்கோம். இது காய் நல்லா நிறையா காய்க்குது. இதை வெளி மக்களும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. வெளியில் அவுட் சைடு அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க பிடிங்கிட்டு போயிடுவாங்க, உள்ளே இருக்கதை நாங்கள் பிடிக்கிறோம். அவ்வளோதான். இது வந்து நாங்கள் எது தண்டை, ஏன்னா இது மருத்துவ குணம் உள்ளதுனால யாரும் எது இதுன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து நல்லா ஒரு வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்குமே இது அருமருந்தாக இருக்கிறதுனால இதை நாங்கள் வந்து ரொம்ப இது வந்து யாரும் எதுவும் சொல்லிக்கிறது இல்லை. அவங்க வெளியில் இருக்க காயெல்லாம் அவங்க பிடிக்கிட்டு போயிடுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. நாங்கள் அதனால் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டோம். நாங்கள் எங்களுக்குரிய காய் மட்டும் உள்ளே இருக்க காய் மட்டும் நாங்கள் பறிச்சுக்கிடுவோம். பறித்து எங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள் காய் உள்ள செடிக்குள்ளையெல்லாம் எவ்வளோ தான் இருக்குதுன்னு பாருங்கள். வெளியே உள்ள மட்டும் இந்த பழத்தை தான் போடணும். இதாக இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. கோவங்காய் தக்காச்சு பாருங்க, இலை மறைச்சிக்கிச்சா விழுந்துருச்சு. இந்த பாருங்க அப்படி தான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து இப்படி வேலி அமைச்சு ஒவ்வொன்றா இது பண்ணியிருக்கோம். கோவஞ்செடி எல்லாமே வச்சுருக்கோம். எங்கிட்ட பூரா ஃபுல் இதெல்லாம் காய் நிறையா நட்டிருக்கோம். ஒவ்வொன்றருக்கு வெண்டைக்காய் செடி, இந்த பாருங்க எங்கள் மிளகு தக்காளிக்கீரை, இது என்ன சொல்லுவாங்க குமிடிக்கீரை, இது என்னன்னு சொல்லுவாங்க குமிடிக்கீரை. இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். நாளைக்கு தான் நாங்கள் இதை பறித்து சமைக்கணும். எங்கள் கருவேப்பிலை செடி குட்டியுண்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் இன்னொரு இது இதில் வந்து பெரிய பெரிய மரமாக வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து குட்டி மரம் வச்சுருக்கோம். நாங்கள் கருவேப்பிலை மரம் குட்டி மரம் வச்சுருக்கோம். இது வந்து இப்போ தான் பெருசாக, அங்கே வந்து பெரிய பெரிய மரமாக வச்சுருக்கோம். வீட்டில் இன்னும் வீட்டில் வந்து பெரிய பெரிய மரமாக இருக்குது. இது வந்து குட்டி மரம் கருவேப்பிலை மரம். இப்போ இதுவும் குமிடிக்கீரை. இந்த கீரை நாளைக்கு தான் பறிக்கணும். நாளைக்கு பறித்து நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துவோம். எங்கள் கத்திரி நாற்றெல்லாம் இப்போ தான் தலைய ஆரம்பிக்கிறாங்க. கத்திரி செடியெல்லாம் எங்கள் கத்திரி செடியெல்லாம் இப்போ தான் தலைய ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் கொடிக்காப்பிளி மரம் அதில் நிறைய காய் காய்க்கும். நாங்கள் காய்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக அது வருவோம். நிறைய கொடிக்காப்பிளி, இது வந்து மருத்துவ குணம். அதுன்னு வச்சு செடி நிறையா இருக்குது. இதில் வந்து நிறையா கொடிக்காப்பிளி வந்து காய்க்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, கொடிக்காப்பிளின்னு சொல்ல அது நல்லா மறந்துது. இது சாப்பிட்லாம். ஒன்றை மறந்துட்ட மாருங்க, எங்கள் பீக்கிங்கொடி இப்போ தான் காய் விட்டு காய் காய்க்க ஆரம்பிக்குது. எங்கள் வெளியில் இப்போ தான் இந்த பீக்கிங்கொடி வந்து இப்போ தான் அது வந்து பிஞ்சு விட ஆரம்பிக்குது. எங்கள் பிஞ்சு விட ஆரம்பிக்குது லைட்டாக, இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிக்குது எங்கள் பீக்கிங்கொடி. பாவக்கொடி குட்டியூண்டாக தரையிலேயே படந்து கிடக்குது. அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கோவங்காய் காய வச்சுருக்கோம்னு பாருங்க. விதைக்கி அப்படியே வத்தல் போட்டுருவோம். எங்கள் கிறிஸ்மஸ் செடி ரொம்ப எனக்கு பிடிச்ச செடி. எங்கள் கிறிஸ்மஸ் செடி, எங்கள் பிளான்டஸ் மணி பிளான்ட்டு இருக்குது, எல்லோ கலர் மணி பிளான்ட்டு. அது காலையிலேயே நாங்கள் பறிச்சிருவோம். பறிச்சுட்டு நல்லதாக வச்சுருப்போம். எங்கள் வீட்டுக்கு வேண்டிய மணி பிளான்ட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த இதுக்கு செடிக்கு இதுக்கு வச்சுக்கிடுவோம். இது வந்து என்ன பண்ண, இது ஒரு பனை மரத்தோட தென்னை மரத்தோடு சேர்ந்தது. இது என்னமோ ஒரு பனைன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல. அது வச்சுருக்கோம் நாங்கள் வீட்டில். இதை வச்சு நிறையா பூ பூக்கும். இந்த எல்லோ பூ, இந்த எல்லோ பூ கொடுத்துருக்கா, இது மாதிரி பூக்கும். தினம் நாங்கள் வந்து பறிச்சிருவோம் பறிச்சிருவோம். இந்த ரோஜா செடி, அப்புறம் ஆனியன் செடி, புதினா செடி எல்லாம் கட் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ புதினா தான் கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வெங்காய செடி வந்து நல்லா இதாக இருக்குது. அதையும் வந்து நான் சமையலுக்கு அப்பப்போ கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து இந்த புதினாவையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இது ஒரு பச்சை மிளகாய், இது ஒரு பச்சை மிளகாய் செடி, புதினா செடியெல்லாம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு நிறையா வந்து கிறிஸ்மஸ் செடி நல்லா அழகாக இருக்கும். அதில் வந்து நாங்கள் லைட் லேம்ப் போட்டு இதன்னு பார்க்குறோம். அதுமாரி எங்கள் இன்னொரு கிறிஸ்மஸ் செடி இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ் செடி
உங்களுக்கு அதே மாதிரி இது ஓம்த்ராய செடி, ஓம்த்ராய செடி இருக்குங்க. பெரிய பெரிய ஓம்த்ராய செடி இருக்கு பார்த்தீங்களா. ரோஜா, ரோஜா செடி, இந்த ரோஜா பூ கீழே கீழே பூத்துருக்கு. ரோஜா ரோஜா பூ செடி, அப்புறம் வந்து இது துளசி, துளசி எல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். துளசி வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் ஜாதி பூச்செடி, இந்த பாருங்கள் எங்கள் ஜாதி பூச்செடி. பூவை காலைல பறிச்சுருவோம் நாங்கள் வந்து. இந்த ஜாதி பூ முட்டு இருக்கா பாருங்களேன், ஜாதி பூ நாங்கள் காலைல பறிச்சுருவோம். இது எங்கள் வந்து கிறிஸ்மஸ் செடி, ரெண்டாவது கிறிஸ்மஸ். அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் ஒரு கிறிஸ்மஸ் செடி, ரெண்டு கிறிஸ்மஸ் செடி வச்சுருக்கோம், நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த ஜாதி பூச்செடி நல்லா தான் இருக்கும் பாருங்கள். இந்த இதில் முட்டு இருக்குது பார்த்தீங்களா, நாளைக்கு பூக்கும் அப்படியே இந்த முட்டு. நாங்கள் தினம் வந்து சாமிக்கு பறித்து வச்சுருவோம் இந்த பூவெல்லாம் வச்சுருவோம். எங்கள் வீட்டில் இது வந்து ரொம்ப நிறையா இருக்குது. ஓம்த்ராய செடி, இந்த வந்து ஓம்த்ராய செடி நிறையா இருக்குது எங்கள் வாசல்படி முன்னாடியே. நல்லா வாடகை சாயந்தரம் ஆனால் ஜாதி பூவும் ஓம்த்ராய. அது மாதிரி துளசி செடி இருக்குது, ரோஜா. இந்த ரோஜா வந்து மறைச்சிக்கிடுச்சு, எங்கள் தூதுவளை வந்து மறைச்சிக்கிடுச்சு. இந்த வந்து ரோஜா, சின்ன குட்டி ரோஜாவாக பூக்குது. நிறைய இதை கட் பண்ணி விடணும், செடி நிறையா இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டு தரத்தில் இருந்தனே நீங்கள் வரும். எங்கள் ஜாதி பூ, எங்கள் ஜாதி பூ செடி எப்படி இருக்குன்னு வரும். எங்கள் ஜாதி பூ செடி அப்படியே தான் இருக்குது, நல்லா பூத்துரும் காலையிலும். அப்படியே மருந்து ஓம்த்ராய் வாடகை அவ்வளோ சுமலாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இது செய்யலாம், மருத்துவ இந்த சளி இதுக்கெல்லாம். இது வந்து இது வந்து நம்ம பஜ்ஜி பொறிக்கிறது மாதிரி இந்த இதை கட் பண்ணி இதை இருப்பாருங்க. இந்த ஓம்த்ராய் இலை இருப்பாருங்க, இந்த ஓம்த்ராய் இலைய அப்படியே கட் பண்ணி நல்லா அலசிட்டு பஜ்ஜிக்கு நம்ம இது மாதிரி அந்த பஜ்ஜி மிக்ஸில் இதை போட்டு போட்டு எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சளி இருமலுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நிறையா பிளான் வச்சுருக்கோம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்கள் மருதகாணி இப்போ தான் முளைக்குது. எங்கள் இன்னொரு இடத்துல வந்து பெரிய பெரிய மரமாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து இதில் வந்து சின்ன குட்டியாக வச்சுருக்கோம், அப்படியே தளைஞ்சிக்கிட்டே வருது. இது வந்து இது ஒரு பிளான்ட்டு, எல்லோ பிளான்ட்டு. இதை வந்து நிறையா வச்சுருக்கோம். அங்கே ஹை சீலிங் மேலே வரையும், எங்கள் வீட்டுக்கு மேலே மாடி வரையும் போகும் எங்கள் இதுக்கு. அப்படியே சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட்டு. நண்பர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் நண்பர்களே.